ரெண்டு வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்து இந்திய அணிக்கு பெருமை சேர்த்தவர் நம்ம மகேந்திர சிங் தோனி. 2007 T20 வேர்ல்டு கப்லையும் 2017 வேர்ல்டு கப்லையும் அவரோட தலைமையிலான இந்திய அணி தான் கப்பு ஜெயிச்சாங்க. இந்தியாவுடைய 3 ஃபார்மட்டில் கேப்டனாக இருந்தவர் தோனி 2014 இறுதியில் டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆனார். அதுக்கப்புறம் ஒன் டே மற்றும் T20 மேட்சோடைய கேப்டன் பதவியிலிருந்து விலகிட்டார். 2018 வருஷம் தோனியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஆண்டாகவே அமையல. அதுக்கு காரணம் அவருடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சரியாகவே இல்லை. இவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸால வேர்ல்டு கப் டீமில் இவர் இருப்பாரா இல்லையான்ற ஒரு விவாதமே நடந்தது. ஆனால் இந்த வருஷம் தோனிக்கு ஆரம்பமே அமர்க்கலமாக அமைஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒன் டே சீரீஸில் 3 மேட்ச்லையும் அவர் 50 அடிச்சிட்டார். 3 மேட்சோட சேர்த்து 192 ரன்கள் அடித்து மேன் ஆஃப் த சீரீஸும் வாங்கிட்டார். இந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக தன்னை விமர்சனம் செஞ்சவங்களுக்கு நல்ல பதிலடி கொடுத்துருக்காரு தோனி. இனி வேர்ல்டு கப் டீமில் இவர் இடம் பிடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த நிலைமையில் ஒன் டே ஃபார்மெட்டில் மேட்சை வெற்றிகரமாக ஃபினிஷ் பண்ணுறதுல உலகத்துடைய தலை சிறந்த வீரராக தோனி இருக்காருன்னு சொல்லியிருக்காரு ஆஸ்திரேலியாவோடைய இயன் சாப்பல். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்தில் பல வீரர்கள் மேட்சை ஃபினிஷ் பண்ணுறதுல வல்லவராக இருந்தாலும் தோனி தான் அதில் மிகச்சிறந்தவர். தோனி ஆட்டத்தை முடிக்கும் திறமையில் இருக்கும்போது யாராலையும் தடுக்க முடியாது. அவரோட ஷாட்ஸ்லாம் ரொம்ப அதிரடியாகவே இருக்கும். அவர் தன்னோட தந்திரமான பிளே மூலமாக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக கையாள்வதில் பல முறை நிரூபிச்சிட்டாரு. ஒன் டே மேட்சில் ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் வீரரான மைக்கேல் பவன் 6வது வீரராக களமிறங்கி ஆட்டத்தை ஃபினிஷ் பண்ணுவார். ஆனால் அவரை விடவே தோனி சிறப்பாக இருக்கார். பவன் பவுண்டரி மூலமாக தன்னோட ஆட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பார். தோனி சிக்ஸர் மூலமாக ஃபினிஷ் பண்ணுவார். விக்கெட் செடியை ரன் எடுத்து ஓடுறதுல தோனி வல்லவர். 37 வயசுலையும் அவரால் ரன் எடுக்க வேகமாக ஓட முடியுது. தோனியுடைய ஆட்டம் மேம்பட்டு இருக்கிறதுக்கு 20வது போட்டி ஆடுறது தான் காரணம். புள்ளி விவரப்படி தோனி தான் ஆட்டத்தை வெற்றிகரமாக ஃபினிஷ் பண்ணுறதுல உலகின் சிறந்த வீரர் அப்படின்ட்டு இருக்காரு இயன் சாப்பல்.